ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. உலகத்தில் பல வகையான விதிமுறைகள் உள்ளன, அவை பிரமாணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புவி ஈர்ப்பு சக்தி, மிதத்தல் விதி போன்ற விஞ்ஞான ரீதியான விதிமுறைகள் இருப்பது போலவே இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கைக்கான பல வகையான விதிமுறைகளும் உள்ளன. அரசாங்கம் விதிக்கும் விதிமுறைகள் பல உண்டு. பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கு விதிக்கும் விதிமுறைகளும் உண்டு. சமுதாயம் மக்கள் மேல் விதிக்கும் விதிமுறைகளும் உண்டு. இந்த சட்ட திட்டங்களை மீறுபவர்கள் தண்டனைக்கு ஆளாவதையும் நாம் ஆங்காங்கே பார்க்கிறோம். படிக்க கேட்ட வசனத்தில் நாம் ஆவியின் பிரமாணத்தை காண்கிறோம். அந்த பிரமாணத்தின்படி 3 விதிமுறைகளை அங்கே பார்க்கிறோம். 1 பாவத்தின் விதிமுறை, அடுத்தது மரணத்தின் விதிமுறை, கடைசியாக ஆவியின் விதிமுறை. இந்த 3 பிரமாணங்களும் ஆவிக்குரியவையாகவும் நித்தியமாய் செயல்படக்கூடியவையாகவும் இருக்கின்றன. பாவத்தின் விதிமுறை என்ன? இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாகிறது. பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. ஒருவனுடைய வாள வயதின் பாவம் அவனுடைய எலும்புகளோடு தங்கிவிடுகிறது. அடுத்தது மரணத்தின் விதிமுறை. மரணத்தின் விதிமுறைகள் என்ன? ஆத்ம மரணம் மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. மரணம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாக இருக்கிறது. 2 மரணம் திரும்பி வர முடியாத அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் தள்ளிவிடுகிறது. மரணத்தின் விதிமுறை மிக பயங்கரமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை தப்புவிக்கிற ஒரே விதிமுறையை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணத்தை அவர் எழுதும் போது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இது நம்மை விடுதலையாக்குகிற பிரமாணமாகவும் பாதுகாத்துக் கொள்கிற பிரமாணமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆவியின் பிரமாணம் என்பது எது? இது பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது, சாபத்திலிருந்து விடுதலை தருகிறது, பிசாசிலிருந்து விடுதலை தருகிறது, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறது, மரணத்திலிருந்து விடுதலை தருகிறது. இந்த ஆவியின் பிரமாணத்தை அறியாதவர்கள் பாவ பிரமாணத்தினாலும் மரண பிரமாணத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஐயோ, நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியின் பிரமாணத்தை அறிந்தவர்களாய் வாழுங்கள். அப்பொழுது துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாகி சந்தோஷத்துடன் வாழ்வீர்கள்.